Hi friends, welcome to Blog with Mahi Home. இன்னைக்கு கழிஞ்ச வாரம் எடுத்த வீடியோ தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அன்னைக்கு காலையிலே விடியோ காலம் எழுந்திருச்சாச்சு. எழுந்திருச்சிட்டு உடனே நான் குளிச்சு விளக்கேற்ற மாதிரி இருந்துச்சு. சில நாட்கள் கோவிலுக்கு போகணும்னு நினைப்பேன், நமக்கு காலையில் முடியாது இல்லையா. அன்னைக்கு நம்ம வீட்டில் காலையிலே விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் அதிலே உட்காந்து சாமி கும்பிட்டதுக்கப்புறம் தான் மற்ற வேலைக்கு வருவேன். அப்படி சாமி கும்பிட்டு வெளியில் வரும்போது மழை பெய்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு இருந்தேன். பிள்ளைங்களும் அப்படியே படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் காலையில் என்னுடைய வேலைகள் ஒவ்வொன்றா நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதையெல்லாம் ஃபுல்லாகவே வீடியோ எடுக்கலை, கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்துக்கிட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நான் தோசையும் வெங்காய ஊத்தப்பம் மாதிரி செய்துட்டு அதிலேயே இட்லி பொடி இருக்குது இல்லையா, அதை தூவி விட்டு நல்லெண்ணெயும் விட்டு அப்படியே எடுத்துக்கிட்டேன் ஈஸியாகவே. இது கூட தொட்டுக்கிறதுக்காக சின்ன வெங்காயமும் வத்தல் மிளகாவும் போட்டு அரைச்சி உப்பு புளி எல்லாம் போட்டு அரைச்சி தேங்காய் எண்ணெய் விட்டு எடுத்துக்கிட்டேன். அதுதான் இருந்தது. அதுக்கப்புறம் பிள்ளைங்கள ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் நார்மலான என்னுடைய கிளீனிங் வேலைகள் தான். மார்னிங் ரொட்டீன் ஆனால் காலையில் பாத்திரம் கழுவ கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வீடு க்ளீன் பண்ணுறதுக்காக வந்தேன். செடிகளுக்கு தண்ணி விட்டு எப்படியும் நான் மறுபடியும் அடுத்த க்ளீனிங் வேலை தொடங்குறதுக்கு எப்படியும் ஒரு 11 மணி ஆகும். ஏன்னா கிச்சன் க்ளீனிங் அரை மணி நேரம் இருக்குமா, அதுக்கப்புறம் செடிகளுக்கு எல்லாம் தண்ணி விட்டுட்டு கோழிகளை எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் க்ளீனிங் வேலைகள் தொடங்குறதுக்கு 11 மணிக்கிட்ட ஆகிடும். இதுக்கெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்டும் எடுப்பேன், டிவி எல்லாம் பார்ப்பேன், மொபைல் பார்ப்பேன் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் டெய்லியுமே வீடெல்லாம் பெருக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் துடைக்கிறது மாதிரி இருக்கும். 5 நிமிஷம் துடைக்கியதாக இருந்தால் நான் லைட்டாக தான் துடைக்கிறது. டீப்பாக க்ளீன் பண்ணுறானே மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுத்து க்ளீன் பண்ணுறது. இது வந்து சீக்கிரமாகவே அன்னன்னைக்குள்ளே டஸ்ட்டு போனது மாதிரி இருக்குது. நமக்கும் நல்ல ஒரு நான் வந்து ஜவ்வாது இல்லைன்னா கம்ஃபர்ட் விட்டு தான் வீடு க்ளீன் பண்ணுறது. அப்போ ஒரு மனமும் நமக்கு இருக்கும். அதனால் இதே மாதிரி 5 நிமிஷம் க்ளீன் பண்ணுன்னு ஒரே பக்கெட் தண்ணியில் கொஞ்சமாக ஜவ்வாது இல்லைன்னா கம்ஃபர்ட் விட்டுட்டு மொத்தமாக ஒரு பக்கத்து தண்ணியில் வீடு ஃபுல்லாகவே லைட்டாக ஒன்று மோப் போட்டு விடுவேன். இது வந்து எனக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்குது இப்படி பண்ணுறதுனால. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் என்னோடய இன்வெர்ட்டரில் வந்து க்ளீன் பண்ணவும் வேணும், அதே மாதிரி லிக்யூட் அதில் விட்டவும் தீந்து போச்சு. இடையில நான் 2 நாளைக்கு முன்னாடி விட்டுட்டேன், அந்த நேரம் என்னாச்சுன்னா லிக்யூடு தீந்து போச்சு. திரும்ப வாங்கிட்டு வந்துட்டு அதான் திரும்ப பண்ண மாதிரி ஆச்சு. அதனால் இதே மாதிரி ஒரு ப்ரஷ்ஷில் ஒரு துணியை போட்டு கவர் பண்ணிவிட்டு அதை கவர் பண்ணி ரப்பர் பேட் போட்டுட்டு அதை தான் தொடச்சி எடுத்துக்கிட்டேன். ஐயா அல்லாத கையினால எல்லாம் துடைக்க முடியாது. இந்த லிக்யூடு படும்போது என்னோட கையெல்லாம் அரிக்கும். எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அது இருக்கும், ஸ்கின்னுக்கெல்லாம் ஒத்துக்காது. அதனால் இதே மாதிரி ஒரு ப்ரஷ்ஷில் கவர் பண்ணிவிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த மாதிரி தான் இன்வெர்ட்டர் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிறது. நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணுவீங்கன்னு எனக்கும் சொல்லித்தாங்க. நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ண ஆனால் எனக்கு நல்லா இருக்குது, பரவாயில்லாமல் எனக்கு சேஃபாக இருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் நான் பண்ணிக்கிறது. ஃபஸ்ட்டில் எல்லாம் எனக்கு இது எப்படி க்ளீன் பண்ணுதுன்னு எல்லாம் தெரியாமல் தான் இருந்துச்சு, கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. இதை எப்படிடா நான் க்ளீன் பண்ணிப்பேன் அப்படின்னு. இப்போ எனக்கு அது ரெகுலர் வேலையாகவே ஆயிடுச்சு. மாதத்தில் ஒரு வாட்டி இதே மாதிரி க்ளீன் பண்ணாச்சுன்னா அதுவே போதுமானதாக இருக்குது, சுத்தமாகவும் இருக்குது, எனக்கும் பிடிச்சிருக்கு. ஏன்னா கையில் ஒன்றும் இப்போ படாது இல்லையா. இந்த டெக்னிக் யூஸ் பண்ணதுக்கப்புறம் கையில் படாததுனால எனக்கு இது ஓகேவாக இருக்குது. இப்படி க்ளீனிங் வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணேன். துணிகளாக துவைச்சி போட்டுட்டு பிள்ளைங்களை கூப்பிட போனேன் ஸ்கூலில். கூப்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறமா சாயங்காலம் தான் நான் மொட்டை மாடி. என்றைக்குமே உங்களுக்கு தெரியும் ரெகுலராக சாயங்காலம் தான் நான் துணி காயப்படுவதுக்காக வருவேன். அது வரைக்கும் கீழே உள்ள அசையில் தான் நான் தண்ணி வடியதுக்காக அதில் போட்டிருப்பேன். அப்போ இங்கே மொட்டை மாடிக்கு நமக்கு எடுத்துகிட்டு வரும்போது பக்கெட்டில் வந்து வெயிட் இருக்காது தண்ணி புளிஞ்சு எடுக்கிறதுனால. அப்படியே ஒரு 20 நிமிஷம் நடந்துட்டேன். நான் எப்போவுமே இப்போ மொட்டை மாடிக்கு போனால் 20 நிமிஷம் நடக்கிற பழக்கம் இருக்குது. நமக்கு நடக்கிறது ரொம்பவே நல்லது இல்லையா, எக்ஸசைஸ் பண்ணலைனாலும் ஒரு 20 நிமிஷம் நடந்தவங்கிற திருப்தி தான் நமக்கு இருக்கும். அப்படியே கீழே வந்ததுக்கப்புறம் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து என்னோடய கிச்சன் வேலைகளை தான் பார்க்க ஆரம்பித்தேன். நைட்டு இட்லியும் தேங்காய் சட்னியும் தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் என்னோடய ஷார்ட்ஸில் லஞ்ச் மெனு பார்த்துட்டு உங்களோட ஸ்டைலில் மீன் ஊறுகாய் போடுது எப்படின்னு காமிங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் நான் மீன் ஊறுகாய் போடணும்னு நினச்சி அதை வீடியோவாக எடுத்துக்கிட்டேன். நான் கருப்பு சூற மீன் தான் எடுத்திருக்கேன், அதை க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அது கூட மிளகுத்தூள் மஞ்சள் தூள் உப்பு இவ்வளவும் சேர்த்து நல்லா மசாலா தேய்ச்சி ஒரு 15 நிமிஷம் நாம் மூடி போட்டு வைக்கணும். இது நான் கருப்பு சூற தான் எடுத்திருக்கேன். வெள்ளைச்சூறையாக இருந்தால் நல்ல வெள்ளையாக நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அதே மாதிரி இந்த ஊறுகாய் வந்து எங்கள் வீட்டில் 2 நாளையில் காலி ஆகிடும். அதனால் நான் தேங்காய் எண்ணெயில் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த ஊறுகாய் நம்ம ரொம்ப நாள் வச்சுருக்கோன்னா கண்டிப்பாக நல்லெண்ணெயில் போட்டுக்கோங்க, அதுதான் நல்லா இருக்கும். நான் வந்து எங்கள் வீட்டில் 2 நாளையில் பிள்ளைங்க சாப்பிட்ருவாங்க, அவங்களுக்கு பிடிக்கும். அதனால் தேங்காய் எண்ணெயில்
தான் நான் இது செய்து காமிக்கேன். அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மீனை நம்ம ஒவ்வொன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணுறது வந்து நம்ம நார்மலாக மீனெல்லாம் சாப்பாட்டுக்கு நம்ம ஃப்ரை பண்ணுறது எப்படி ஒரு வாட்டி போட்டுட்டு அதை ஒருக்க கூட திருப்பி போட்டு எடுப்போம். ஆனால் இந்த மீன் ஊறுகாய்க்கு வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது. மொத்தமாகவே அது நம்ம நார்மல் சாப்பிடுவதை விடவும் கொஞ்சம் கூட அது வேகணும். அதனால் நம்ம இதே மாதிரி இடை இடையே கிளறி கொடுத்துட்டு இருக்கணும், நல்ல வேகணும். அதனால தான் நான் இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டுருக்கேன். அதே மாதிரி உடையாமலும் பார்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுருந்தா போ, லோ ஃப்ளேமில் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறதான் நல்லது. அந்த மாதிரி இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஊறுகாய் வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும், ரொம்ப நாள் நமக்கு யூஸ் பண்ண முடியும். அதனால தான் மீனில் வந்து ஈரத்தன்மை இல்லாமல் அப்படி இருக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணி வரும்போது நல்லா முறிஞ்சு கிறிஸ்பியாக வரும். அந்த மாதிரி நீங்கள் பொரித்து எடுத்துக்கோங்க. நான் ரெண்டாவது ஸ்டெப்பும் அதே மாதிரி தான் போட்டு எடுத்துக்கிட்டேன். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதை நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம்னா பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு கூட ஈஸியாகவே அதை கொடுத்து அனுப்பலாம். அது கூட நான் ஒரு 15 பல் பூண்டு இதே மாதிரி நீளமாக கட் பண்ணி, நீளமாக வேணா நீளமாக கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இஞ்சி உங்களுக்கு என்ன சைஸில் பிடிக்குமோ எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சம் பூண்டு இது எவ்வளோ சேர்த்தாலும் நமக்கு நல்லா தான் இருக்கும், ஊறுகாய் நல்லா இருக்கும். அதே மாதிரி நான் மீன் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் அதுலேருந்து பாதி எண்ணெயை கோரி மாற்றிட்டு அதே கடாயில் தான் இதை சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் இன்னொரு கடாயில் கூட சேர்த்துக்கோங்க. நான் எண்ணெய் கம்மியாக பண்ணேன், ஏன்னா எனக்கு சீக்கிரம் தீரும், ரொம்ப நாள் வச்சுருக்க வேண்டாம். ரொம்ப நாள் வச்சுருக்கதா இருந்தால் எண்ணெய் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி தண்ணியே இல்லாமல் நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்தெடுக்கணும். அதுக்கப்புறம் பெருங்காயப்பொடி, நான் எல்ஜி பெருங்காயப்பொடி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது கூட ரெட் சில்லி பவுடர் வந்து நான் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி மீனில் வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் ரொம்ப காரமாக இருக்கும், பிள்ளைங்கள் எல்லாம் சாப்பிட்றதில்லை. அதனால் கம்மி குறைவான காஷ்மீரி சில்லி தான் போட்டுக்கிட்டேன். அதையும் நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த மீன் இருக்குது இல்லையா, இதையும் போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மசாலா வந்து எல்லா இடத்துலையும் பிரட்டி எடுக்கிற மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். கிரேவினா கொஞ்சம் தண்ணி மாதிரி. நான் இதுக்கு வந்து ஒரு 200 ml வினிகர் விட்டுக்கிட்டேன். இதில் வினிகர் இல்லைன்னா நீங்கள் சில வேளை நான் என்ன பண்ணுவேன்னா பாதி புளி கரைசல் இருக்குது இல்லையா, பாதி புளி கரைசல் விட்டுப்பேன், பாதி வினிகர் விட்டுப்பேன். அதுவும் டேஸ்டாக தான் இருக்குது. அதெல்லாம் பண்ணோன்னா நம்ம உடனே எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2-3 நாளையில் தீர்க்கிற மாதிரி இருந்தாச்சுன்னா அப்படி விட்டால் நல்லாயிருக்கும். இது மற்றபடி வினிகர் மட்டுமே விட்டுக்கிட்டால் போதும். உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வினிகர் விட்டுக்கோங்க. வினிகரில் இந்த மீன் வந்து வேகும்போது மீன் நல்லா சாஃப்ட் ஆகும், நல்லா இருக்கும் மீன். இந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணுறது, நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். இந்த வினிகர்லையே இருந்து மீன் வந்து கொதிக்கும்போது மீன் வந்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சு ஃப்ரை பண்ணி நல்லா இதாக கிறிஸ்பியாக இருக்கிறது வந்து இப்போ சாஃப்டாகும். அப்போ தான் மீன் ஊறுகாய் நல்லா இருக்கும். இங்கே புளியும் விட்டு பாருங்கள். எனக்கு புளியும் சேர்த்து விடுவது ரொம்ப பிடிக்கும். இதில் வினிகர் மட்டும் விட்டுருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சியில் நான் எடுத்தேன். உங்களுக்கு எப்படி தேவையோ எடுத்துக்கோங்க. இப்படி தான் சிம்பிளான வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.